பிரைட் லோட்டஸ் ப்ரொமோட்டர்ஸின் ருக்மணி நகர் ஃபேஸ் ஒன் இப்போது திரு நின்ற பள்ளி மருத்துவமனை சூப்பர் மார்க்கெட்ஸ் என அனைத்து வசதிகளையும் அருகாமையில் கொண்ட பாதுகாப்பான கேட்டட் கம்யூனிட்டி எழுபத்தி ஐந்து முதல் தொண்ணூறு சதவீதம் வரை கடன் வசதி செய்து தரப்படுகிறது தொடர்புக்கு எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ டபுள் நைன் டபுள் நைன் செவன் இங்க அமைதியை குலைக்க சசிகலா வருகிறார் அதே போல் அதிமுக கொடியை தமிழ்நாட்டிற்குள் பயன்படுத்தக்கூடாதுன்னு இரண்டாவது முறையாக போய் புகார் கொடுத்துருக்காங்க சசிகலாங்கிற ஒரு பெண்ணுடைய வருகையை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு துன்பமான நிலைமைக்கு போயிருக்கிறாங்க கையாலாக தமிழத்தை போயிருக்காங்க டிஜிபியை நீங்களாம் அது காப்பாத்துங்க அப்படின்னு சட்ட அமைச்சரே போனால் மனித வெடுகுண்டா நூறு பேர் வருவாங்க அவங்க ஆதரவாளர்கள் பேசுனதா சொல்றாரு ஆதரவாளர்கள் பேசினாக்க இவங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணிட்டு இருக்குது மனித வெடிகுண்டை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு உளவுத்துறை கையாளத்தனமாக இருக்குதா இவங்க எல்லாம் ஒரு எதுக்குற மாதிரி ஒரு போக்கு காட்டிக்கிட்டு சசிகலாவும் ஒரு பெரிய தலைவியாக மறுபடியும் உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊழல் வழக்கில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் சொல்றாரு சசிகலாவை சரி அப்போ ஜெயலலிதா யாரு இப்போ பெங்களூர் அப்போ அதிமுகவில் சேர்கிறது முடிவாயிடுச்சுங்க அதிமுகவே அவங்க மூலமாக தான் நடக்கப்போகுது பிஜேபி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எஜெண்டாவில் இருக்குது அவங்க ஹெட் கவாட்டர்ஸ்லாம் இந்த இதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் போடணும் ஹெட் குவார்டர்ஸ் அவை சண்முகம் சாலை சார் அவை சண்முகம் சாலையில் இருக்கிறது வந்து லோக்கல் பிரான்ஞ்ச் ஆஃபீஸ் சார் ஓபிஎஸ்க்கு இந்த பிரச்சனை கிடையாது ஏற்கனவே ஒரு செகண்ட் ப்ரைஸ் அந்த செகண்ட் ப்ரைஸை அவருக்கு நிரந்தரமாக கிடைச்சிடுவோம் ஓபிஎஸ் சசிகலா கிட்ட போய் தான் ஆகணும் ஏன்னா சசிகலா பின்னாடி போனாதான் சமூக பாதுகாப்பாக தனக்கு கிடைக்கும் கிடைக்கணும் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் வேலைக்கு அப்புறம் அந்தமா வர்றது தடுத்துடுவாங்களா அதில் அந்த ரோடே கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்க சரி இல்லை அந்த சமாதியை எடுத்து போய் பழனிசாமி வீட்டில் வச்சுருவாங்க என்ன சொல்றீங்க இது எல்லாமே ஒரு காட்சிகள்ன்றீங்க எப்படி சமாதிக்கு சமாதி கட்ட முடியுமா சார் முதல்வர் வேட்பாளர் இன்னைக்கு அதிமுக இபிஎஸ் சார் இரட்டை இலைக்கு கையெழுத்து போடுற உரிமை கிட்ட இருக்குது அதை எப்படி அவங்க விட்டு தருவாங்க சசிகலாவுக்கு முடியாதுன்னு சொல்லுவாங்களா முடியாதுன்னு சொல்லிட்டாக்க அந்த ஹெட் சும்மா இருக்குமா டாக்டர் காந்தராஜ் சார் அவருடைய சொத்தை எனக்கு எழுதி தருவாரி நூற்றி பத்து விதியின் கீழே விவசாய கடனை ரத்து பண்ணிட்டாரு அது அப்போவே தெரியுது நீங்க செய்ய போறது செய்ய போகிறதில்லங்கிறதுக்காக அர்த்தம் நூற்றி பத்து விதியின் கீழே ஜெயலலிதா ஒரு கணக்கான விஷயங்களை சொல்லலாம் ஒன்று நடந்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபா நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது கூட இவரையும் அவதி உதியாக போறாரு பயப்படுறாரு விவசாய கடல்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவளும் தள்ளுபடி செய்வோன்னு கவேசம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் நூற்றி பத்தாவது நியாக ஆக ஸ்டாலின் சொல்றார் பழனிசாமி இது இப்போ கெரியர் பண்ணி இருக்கிறது தேர்தல் முதலில் நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நானும் எட்டாம் தேதி ஒரு பெரிய ரகலையெல்லாம் எதிர்பார்க்கலாம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான அதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் டாக்டர் காந்தராஜ் சார் எப்படி இருக்கீங்க சசிகலா அவர்களுடைய வருகை எட்டாம் தேதி நாளை மறுநாள் தமிழ்நாட்டுக்கு அவங்க வராங்க சசிகலா வருகையின் போது அவங்க அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு இரண்டாவது முறையா போயிட்டு டிஜிபி இடம் மனு கொடுத்துருக்காங்க அமைச்சர்கள் சிலர் அதில் இன்றைக்கு பேசியவர் வந்து அமைச்சர் சி வி சண்முகம் சட்டத்துறை அமைச்சர் ரொம்ப ஆவேசத்துடன் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு தினகரனும் சசிகலாவும் தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போது அதாவது சசிகலா தமிழ்நாட்டுக்கு வருகை தரும்போது ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சி செய்கிறாங்க தமிழ்நாட்டை அமைதி அமைதியாக இருக்கிறத அமைதியை குலைக்கும் விதத்தில் நிறைய விஷயங்கள் அவங்க பேசியிருக்காங்க அதாவது கர்நாடகாவில் வந்து யாரோ தினகரன் சார்ந்தவர்கள் வந்து நூறு பேர் மனித வெடிகுண்டா வர்றதாலாம் பேசினதாக அவர் தகவல் கொடுக்குறாரு ஸோ இங்கே அமைதியை குலைக்க சசிகலா வருகிறார் அதே போல் அதிமுக கொடியை தமிழ்நாட்டிற்குள் பயன்படுத்தக்கூடாதுன்னு இரண்டாவது முறையாக போய் புகார் கொடுத்துருக்காங்க எப்படி பார்க்குறீங்க சட்ட அமைச்சர் அவர் தான் சட்டம் எல்லாம் பாதுகாக்கிற உள்துறை அமைச்சர் எடுத்தாபடி அவர் தான் இருக்கணும் அவர் போய் தமிழ்நாட்டில் கலவரம் உண்டாகும் உண்டாகுவதற்கு முயற்சி அப்புறம் வெடிகுண்டு வரும் அப்படின்லாம் சொல்கிறாருன்னா இவரால் கையால் ஆகலை அதை தடுத்து நிறுத்த முடியலன்னு அர்த்தமாக இந்த சசிகலாங்கிற ஒரு தனி பொம்பளை பார்த்து இவங்க ஏன் அப்படின்னு தான் நடுக்க நடக்கிறாங்க அந்த அம்மா ஆக இவங்களே ஒத்துக்கிறாங்களா சசிகலா ஒரு பெரிய சக்தி இவங்கள விட மிஞ்சின சக்தி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள விட அந்த அம்மாவுடைய ஆளுமை மிக அதிகம் மக்கள் மதியில் அவங்க செல்வாக்கு ரொம்ப ஜாஸ்தி அவங்க நினச்சா தமிழ்நாட்டையே ஸ்தம்பிக்க வச்சிட முடியும் அப்படின்லாம் இவர் நினைக்கிறாரா ஒத்துக்கிறாரா சரி அப்போ ஆக தான் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற பழனிசாமி கீழே இருக்கிற அரசால் சசிகலாங்கிற ஒரு பெண்ணுடைய வருகையை எதிர்த்து எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாத ஒரு துன்பமான நிலைமைக்கு போயிருக்கிறாங்க கையாலாக தனத்தை போயிருக்காங்க டிஜிபியை நீங்களாம் அது காப்பாற்றுங்க அப்படின்னு சட்ட அமைச்சரே போனால் என்ன சார் அர்த்தம் அவங்க உரிமையை கேட்குறாங்களே கொடியை பயன்படுத்தக்கூடாது அதிமுக பயன்படுத்தக்கூடாதுன்னு சட்டத்தில் இருக்குது இல்லை உங்கள் சட்டத்தின் பிரகாரம் அதுதானே நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் கட்சியினுடைய இது பிரகாரம் அதை பயன்படுத்தினா த சட்டப்படி குட்டுறோம் கைது பண்ணுங்களேன் சார் வந்து வந்தவனை கைது பண்ணுங்களேன் ஏன் பண்ணக்கூடாதா இல்லை தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளார நுழையும் போது ஒசூர் குள்ளார நோயையும் போது கைது பயிடுங்களா இல்லை இப்போ சொல்றதே அது அதற்காக தான் அவங்க கிட்ட புகார் ஏன் பயப்படுறீங்க எதுக்காக பயப்படுறீங்க கலவரம் உண்டாகுன்னு ஏன்னு சொல்கிறீங்க கலவரம் உண்டாக்குற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க மனித வெடிகுண்டா நூறு பேர் வருவாங்கன்னு அவங்க ஆதரவாளர்கள் பேசினதா சொல்கிறேன் ஆதரவாளர்கள் பேசினாக்க இவங்களுடைய உளவுத்துறை என்ன பண்ணிகிட்டு இருக்குது மனித வெடுகிகுண்டை கூட கண்டுபிடிக்க முடியாத ஒரு உளவுத்துறை கையாளத்தனமாக இருக்குதா உளவுத்துறையுடைய வேலை என்னங்க நான் மனசில் நினைக்கிறத சொல்கிற அளவுக்கு இருக்கணும் சாமர்த்தியம் இருக்கணும் இந்த மாதிரி காந்தராஜ் ஒருத்த வந்து இந்த மாதிரி ஒரு வித மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற அளவில் இருக்கணும் அதுதான் உளவுத்துறைங்கிறது அந்த உளவுத்துறையை சொன்னாக்கா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாருங்க என்ன திட்டம் இருக்குது என்னங்கிறதால அவங்க கொடுக்க மாட்டாங்களா அதில் இரண்டு முறை டிஜிபியை போய் பார்த்து அவங்க புகார் கொடுத்துட்டே இருக்காங்க அடுத்தடுத்துன்னா எப்படி பார்க்குறீங்க அது சசிகலாவுடைய வருகையை அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை விளம்பரம் ஆமாம் அதாவது நம்ம சாதாரணமாக வந்ததுன்னா அது காரை ஏறி வந்துட்டு போயிட்டுருக்கு போகுது அதுக்கு இவங்க பெரிய இதோ பரபரப்பை உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆக என்ன தெரியுதுன்னா இவங்கெல்லாம் ஒரு எதுக்குற மாதிரி ஒரு போக்கு காட்டிக்கிட்டு சசிகலாவை ஒரு பெரிய தலைவையாக மறுபடியும் உருவாக்குறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஊழல் வழக்கில் மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள்னு சொல்கிறாரு சசிகலாவை சரி அப்போ ஜெயலலிதா யார் ஜெயலலிதா யார் ஏ ஒன் குற்றவாளி யாருங்க ஏ டூ தானே இவங்க ஜெயலலிதா குற்றவாளியா இருந்ததுனாலதான் சசிகலா உள்ள போனாங்க இல்லாட்டி சசிகலாவுக்கும் அரசாங்கத்துல என்ன பொறுப்புல இருந்தாங்க அவங்களை என்னத்துக்கு ஊழல் குற்றச்சாட்டுல இது பண்றீங்க ஒரு சாதாரண பிரஜை தானே அவங்க அவங்க எப்படி ஊழல் குற்றச்சாட்டுல வர முடியும் வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து அரசாங்கத்தை பயன்படுத்தி சொத்து சேர்த்தார்கள்ங்கிறதா வழக்கு அரசாங்கத்தை நம்ம எப்படி பயன்படுத்தி இருக்க முடியும் ஜெயலலிதா இல்லாம ஜெயலலிதாவுடைய அனுமதியோட தானே பயன்படுத்திருக்க முடியும் இது இது படிக்கிறதுக்கு சட்டம் ஞானம் வேணுமா சட்டத்துறை அமைச்சர் தான் சொல்றாரு சட்டத்துறை அமைச்சருக்கு இது தெரியல அப்ப இதெல்லாம் தெரியாமல் சட்டத்துறை அமைச்சராக இருக்காருன்னு அர்த்தம் என்ன மாதிரி சட்டத்தையே படிக்காத நான் சொல்றேன் எனக்கு பதில் சொல்லுங்களேன் சரி அதாவது அதிமுகவின் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று இன்று மாலை ஐந்து மணிக்கு வந்து நடக்கப் போகுது அதிமுக தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் பெருமக்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்காங்க இது வந்து ஒரு தேர்தல் காலத்திற்கான ஒரு ஆலோசனை கூட்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க உங்களுடைய பார்வையில் இது அதுக்கான ஆலோசனை கூட்டம் தான் எப்படி சசிகலா பெருசுப்படுத்தலாம் எப்படி பிரமாதப்படுத்தலாம் எப்படி பிரபலப்படுத்தலாம் எப்படி மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தலாம் அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி திமுகனுடைய செல்வாக்கு கொஞ்சம் குறைய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆலோசனை கூட்டம் சார் சசிகலாவை எதிர்க்கிறாங்களா இல்லை சசிகலா பக்கம் தான் இருக்காங்களா சசிகலா பக்கம் தாங்க இருக்காங்க உங்களையும் என்ன ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க பெருசாக எதுக்கிற மாதிரி சார் ஆவேசமாக பேசுகிறாரு சார் ஆமாங்க இல்ல நம்ப வேணாமா ஒரு சீனை நம்ப வேணாமா இப்போ எல்லாம் இருக்காங்க சிவாஜி கணேசன் இருக்காரு அந்த பக்கம் வந்துட்டாருனாக்கா பாத்திரமாவே மாறிடுவார் ஓ இப்போ எதிர்க்கிற மாதிரி நடிக்கிறாங்க நடிக்கிறாங்க அந்த ரோல் கொடுத்துக்கிட்டாங்க அந்த ரோலை இவர் பண்றாரு அவ்வளோ டிடிவி தினகரனே கேட்கறாரு சார் இப்போ ட்விட்டர் பதிவு நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ட்விட்டர் பதிவு போட்டிருக்காரு ஏன் அமைச்சர்கள் இவ்வளோ பதட்டமாகறாங்க ஆமாம் அப்போ தானே விளம்பரம் பெருசா கிடைக்கும் வந்தால் இல்லாட்டி அவங்க கார் தேடி வீட்டுக்கு போயிடுவாங்க என்னத்துக்கு நீங்கள் இவ்வளோ பெரிய இது இப்போ பெங்களூர் அவ்வளோ சேர்றது முடிவாயிடுச்சுன்றீங்க அதிமுகவே அவங்க மூலமாக தான் நடக்க போகுது பிஜேபி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எஜெண்டாவில் இருக்குது அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸில் இந்த இதெல்லாம் சீன்ஸ் எல்லாம் போட சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ் அவை சாலை சார் அவை சண்முகம் சாலையில் இருக்கிறது வந்து லோக்கல் பிரான்ச் ஆஃபீஸ் சார் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் டெல்லியில் இருக்குது ஓ பிஜேபி இப்போ சொல்லிட்டு இருக்கு இதெல்லாம் பிஜேபியினுடைய அந்த அம்மாளுக்கு என்னென்ன நடத்தணும் ஏது நடத்தணும்னு சொல்லி தான் சார் விடுதலையே பண்ணியிருக்காங்க அவங்க வந்து அது பிரகாரம் நடந்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீன் சீனா சீன் சீனா வருது இப்படியே கொண்டுட்டு போவாங்க மக்கள் ஆதரவு இதுவும் இருக்கும்போது பல பேர்கள் வந்து இந்த கட்சியில் இருக்கிற முக்கியத்துவங்கள் நாலு அமைச்சர்கள் அந்த பக்கம் நாலு அமைச்சர்கள் இந்த பக்கம் போகிறதுங்கிறது இதெல்லாம் தான் இனிமேல் வரக்கூடிய சீன்ஸ் ஓ இதெல்லாம் இப்போ காட்சிகள் தான் காட்சிகள் இதெல்லாம் வரும் நாளைக்கு என்ன சொல்லுவீங்க அந்த அமைச்சர் தாவியாளர் சசிகலா பக்கம் போனார் இந்த மாவட்ட செயலாளர் போனார் இப்படிலாம் செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது சசிகலா இந்த கிரியேட் பண்றது ஆமாங்க இப்போ பன்னீர் செல்வத்தை முன்னிலைப்படுத்தி நீங்க எலெக்ஷன்ல நின்னீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன ஒண்ணு பன்னீர் செல்வத்துக்கே தெரியும் பன்னீர் செல்வம் காலாவதி போயிட்டார் அவரு அவரை பொறுத்தவரைக்கும் விட்டா இன்னைக்கே ஊரை விட்டு ஓடுறதுக்கு அவர் தயார் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் இருக்காரு சார் சொந்த செலவுல விளம்பரம் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காரு சாதனை விளம்பரத்தை ஐயா போறதுக்கு முன்னாடி ஏங்க இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குறாரு நாலு எட்டு வருஷமா விடாமல் ஆட்சியில் உட்காந்துருக்கார் மந்திரியாகவே இருக்கார் கொஞ்சமாவது கொஞ்சம் விளம்பரப்படுத்திக்கிட்டு நானே இருந்தேன்னு காட்டிக்கிறதுக்கு எதாவது செய்யாமல் போவார் ஏன்னா சசிகலா உள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் கேஷுவாலிட்டி நான் இன்னொரு இடத்துல இன்னொருத்த டிவியில் கூட சொன்னேன் ஓபிஎஸ்க்கு இந்த பிரச்சனை கிடையாது ஏற்கனவே ஒரு செகண்ட் பிளேஸ் அந்த செகண்ட் பிளேஸ் அவருக்கு நிரந்தரமாக கிடச்சிரும் ஓபிஎஸ் சசிகலா கிட்ட போய் தான் ஆகணும் ஏன்னா சசிகலாவை பின்னாடி போனால் தான் சமூக பாதுகாப்பாக தனக்கு கிடைக்கணும் ரெண்டு பேரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க சசிகலா முறைஞ்சிக்கிட்டு ஒரு தனி கழித்து போனாக்கா வேலைக்கு ஆகாது அதிகாரம் இருக்கிற பக்கத்தில் வந்து மக்கள் அந்த போவாங்க சசிகலா சக்தி வாய்ந்தவர்கள்ன்றது திட்டவட்டமாக நிறுவனம் ஆகிட்டே வருது இப்போ அப்படி வரும்போது ஓபிஎஸ் சசிகலாவுக்கு எதிரானவர் இப்போ இபிஎஸ் மட்டும்தான் ஈபிஎஸ் கூட எதிரானவர் இல்லை சசிகலாவை ப்ரொஜெக்ட் பண்றதுல அந்த ஒரு வில்லன் ரோலை அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவ்வளோ வில்லன் ரோலை எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த சீன் முடிஞ்ச உடனே இருக்கா அந்த தேவையான இதெல்லாம் வசதியெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த ரோலை மாற்றிக்கிட்டு சசிகலாவுடைய ஆதரவு வளர சில படங்கள்ல அவரும் தெரியுமா நான் திரும்பி விட்டேன் பாரு நம்பியாரு உடனே அப்படி சொல்லி அவ எம்ஜிஆர் கட்டி பிடிச்சிக்காரு அது மாதிரி இன்னக்காக வரும் கடைசியில அண்ணையே அப்படிம்பாரு மகனே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தலையை தான் இப்போ நடக்கிறதெல்லாம் மோதலே இல்லையா இது தலை கிடையாது நீங்களும் நானும் தான் மோதல் நினைச்சுக்கிட்டு தயவு பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவளை அது அவங்க கிட்ட மோதலே கிடையாது ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்க எல்லாம் முடிஞ்சு தான் முடிஞ்சுதாங்க வர்றாங்க அவங்க அவங்க வர்றது அவங்க தேதி தெரியும் இவங்களுக்கு என்ன பண்ண போறாங்கிறது தெரியும் சசிகலா வச்சு இது பண்ண நான் ஏற்கனவே இதே டிவியில நான் சொல்லிருக்கிறேன் ஒரு பெண்ணினுடைய தலைமையில் வரும்போது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது இன்னும் கொஞ்சம் சுலபம் அத்தனை ஆம்பளையும் சேர்ந்துட்டு ஏற்று நிற்கும் போது நம்ம ஊர் பெண்கள் என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா ஆ பாரு எல்லாம் எருமடை மாதிரி இத்தனை ஆம்பளையும் வந்து நின்றுக்கிட்டு ஒரு அவல பொண்ணை வந்து ஏற்றுக்கிட்டு நிற்கிறானுங்க பாரு எவனை பார்த்தாலும் ஆம்பளை மாதிரியாக இருக்கிறான் பிசா சாட்டிருக்கிறானுங்க பாவம் அம்மா இது வந்துடும் இதை கிரியேட் பண்ணிவிடுவாங்க இந்த அனுதாபத்தை கிரியேட் பண்ணாக்கா இருபத்தஞ்சு பர்சன்ட்டில் இருக்கிற அதிமுகவுடைய செல்வாக்கு இருபத்தெட்டு பர்சென்ட்டாக மாறும் சரி அவ்வளோதான் வரும் தோல்வியினுடைய அளவை குறைப்பதற்கு பயன்படுவார் அவர்கள் இந்த பயணத்தின் போது அவருக்கு நிறைய வரவேற்புகள் கொடுக்கப்படுதுன்றாங்க அந்த வரவேற்பு வந்து அமமுகவினர் தான் முழுமையாக அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக இதுல அதிமுகவினரும் பங்கேற்க வாய்ப்பு இருக்கார் யாராவது பார்க்க போய் அதிமுக எப்படி பிஜேபியினுடைய பிரான்ச்சு அதிமுகவோ அதிமுக பிரான்ச்சு தான் அமமுக அவங்களுக்கு யார் தலைவி ஜெயலலிதா தான் தலைவு இவங்களுக்கும் ஜெயலலிதா தான் தலைவி இந்த ஆளு ஒரு குரூப் நடத்திக்கிட்டு அவர் ஒரு குரூப் நடத்திக்கிட்டு இருக்காரு இவங்களுக்குள்ள பெரிய இதுதான் நடத்திக்கிட்டு இருக்குது தினகரனுக்கும் ஓபிஎஸ் ஐபிஎஸ் குரூப்புக்கும் இல்லை நீங்க சொல்ற காட்சிகள்லாம் இப்போ நடக்கிறது நாடகம்னு நீங்க பதிவிடுறீங்க இது டெல்லியில போயிட்டு முதல்வர் பிரதமரை சந்திச்சுட்டு வந்துட்டு வரவேற்பெல்லாம் கொடுத்துட்டு அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்ன விஷயங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் நூறு பர்சன்ட் சசிகலாவை சேர்த்துக் கொள்ளவே முடியாதுன்னு சொன்னாரு இருந்தே இதெல்லாம் அவங்க கொடுத்த பாட்டுக்கு எம்ஜிஆர் நடந்து கொடுத்தா பட்டு கல்யாணம் என்ன எழுதினா கூட எம்ஜிஆருக்கு தெரியாது அவர் சார் அதாவது அம்மையார் ஜெயலலிதாவின் நினைவு மண்டபம் எண்பது கோடி ரூபாயில திறக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் அவங்களுடைய தொண்டர்கள் அதிமுக தொண்டர்களை வர வச்சு அந்த திறப்பு விழாவெல்லாம் பிரம்மாண்டமா நடந்தது அதற்கு பிறகு பத பொதுப்பணித்துறை வந்து பராமரிப்பு பணி காரணமாக வந்து அதை இழுத்து இது பண்ணிட்டாங்க அடுத்த பதினஞ்சு நாட்களுக்கு மக்கள் யாரும் பார்வையிட முடியாதுன்றாங்க அதுவே சசிகலா வருகை அவங்க அங்கே போவாங்க அதனால் தடுக்கப்படுறதுன்னு சொல்கிறாங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அதான் வேலையெல்லாம் முடிந்ததுக்கப்புறம் திறந்து விடுவாங்க மக்கள் அதுக்கப்புறம் அந்தமாக வர்றது தடுத்துருவாங்களா இல்லை அந்த ரோடே கம்ப்ளீட்டாக மூடிடுவாங்களா சரி இல்லை அந்த சமாதியை எடுத்து போய் பழனிச்சாமி வீட்டில் வச்சுருவாங்களா என்ன எப்படி எப்படி சமாதி எப்படி சார் மூட முடியும் சரி அந்த பாதையை பயன்படுத்தக்கூடிய என்ன சொல்கிறீங்க இது எல்லாமே ஒரு காட்சிகள் எப்படி சார் சமாதிக்கு சமாதி கட்ட முடியுமா சார் அர்த்தம் இல்லாமல் இருக்குது ஏதோ ஒரு சுடுகாட்டுக்குள்ளே இருந்தால் கூட நீங்கள் வந்து போகிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் இப்போ பொதுமக்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற உலக புகழ்பெற்ற மெரினா கடற்கரைகள் அமைஞ்சிருக்கிற ஒரு இடத்த நீங்கள் எப்படி மூட முடியும் ஜல்லிக்கட்டு பிர இதில் நீங்கள் என்னென்ன கூத்து அடிச்சிங்க என்ன ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸு எந்த அதிகாரமும் இல்லாத மாணவர்களை உங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்சு தான் புரட்டு அது மாதிரி நடத்த முடியாது எப்போது சசிகலா கிட்ட இருக்கிற செல்வாக்கு அவங்க கிட்ட இருக்கிற பணம் வசதிக்கு அவங்களால நீ கூட்டிகிட்டு வந்துட்டில்ல அந்த தொண்டை என்ன பண்ணான் தொண்டேன்னு சொல்கிற ஜெயலலிதா சமாதியை பார்த்துட்டு நேரம் கலைஞர் சமாதிக்கு வந்து நிற்கிறான் அப்போ உன் அவன் சரி அவன் சமாதி வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க அந்த கூட்டம் தான் அது இப்போ சென்னையில் இவ்வளோ சமாதி இருக்குது இப்போ டெல்லிக்கு போனோம்னா காந்தி சமாதி இந்தவங்க சமாதினு வச்சு அவங்க பார்த்துட்டு வர்ற மாதிரி இப்போ சென்னைக்கு வந்தாங்க அண்ணா சமாதி கலைஞர் சமாதி இது ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சமாதி அப்புறம் அங்கே போனா காமராஜர் சமாதி இப்படி சமாதி பார்க்குறதுக்குன்னு ஒரு பஸ் விடுவாங்க அது மாதிரி விட்டாங்க வந்துட்டாங்க இதை வச்சுக்கிட்டு அவத்தனையும் ஏன் தொண்டர்கள் நீ நான் தான் முதல்ல சொல்றேங்கல்ல கூட்டத்தை சேர்த்துறதுக்கு கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க எனக்கு இத்தனை லட்சம் பேர் வேணும்னாக்கா நீங்கள் அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டாக்க உங்களுக்கு அத்தனை லட்சம் பேர் கொண்டு வந்து சேர்த்திருவாங்க அந்த கான்ட்ராக்டர் எந்த கட்சியின்னு முதல்ல அந்த டீட்டெயில் சொல்லணும் அது தகுந்த மாதிரி கொடி கிடி எல்லாமே அவங்க ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டுறாங்க அந்த லாரியில் கொண்டு அந்த கொடி கம்பத்தை எல்லாம் நட்டுறாங்க அந்த ஆட்கள் எல்லாம் கொண்டு அங்கே நிற்க வச்சு இந்தந்த எல்லாம் கூட்டமாக நின்றுட்டு வாழ்க வாழ்க்கைன்னு கட்டத்துக்கு எழுதி கொடுத்துட்றாங்க எல்லாமே ஒரு எப்படி கல்யாணத்துக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்களோ அந்த தரகர்களிலிருந்து இருந்து அமைக்கிறதுலேருந்து அர்ச்சகர்களுக்கு இவங்க புரோஹிதர்களை கூட்டுறதுலேருந்து சாப்பாடு அது மாதிரி கல்யாண கான்ட்ராக்ட் மாதிரி அரசியல் கட்சிகளுக்கு கூட்டம் சேர்ந்த கான்ட்ராக்ட் இருக்காங்க சரி என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார் அவர் அப்பப்போ சொல்லுவார் சார் நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா நான் நல்லா காசு வாங்கி தர சார் திரும்பணும் சாப்பாடு குவாட்ரு எல்லாம் சகலமும் கொடுக்குறாங்க அப்போ ஒரு தடவை ஒரு பெரிய தலைவருக்கு புறப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க இடம் மாதிரி வேற இதுக்கு போயிட்டாங்க என்னன்னு கேட்டால் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி கொடுத்தாங்க அங்க போயிட்டோம் சார் அவ்வளோதான் கா இது வந்து தினகரன் வந்து கொஞ்சம் அந்த கான்ட்ராக்டருக்கு கொஞ்சம் கவனிச்சாருனாக்கா அந்த கூட்டம் அங்க போய்டும் அவ்வளோதான் அது பிஜேபி ஹெட் குவார்டர்ஸ்ன்றீங்க அதிமுகவுக்கு இன்னைக்கு இருக்கிற அதிமுகவுக்கு ஹெட் குவார்டர்ஸே பிஜேபின்னு நீங்கள் சொல்கிறீங்க சமீபத்தில் இலகணேசன் மூத்த தலைவர் சொல்றாரு சசிகலா அவர்கள் விடுதலையாகி வெளியே வந்த பிறகு அதிமுகவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம் நீங்கள் அதுதான் ஜெயலலிதாவுக்கு செய்கிற நன்றி கடன் ரெட்ட இலைக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அந்த கட்சிக்கு எந்த தொந்தரவும் நீங்கள் செய்யாதீங்கன்னு இலங்கனேஷன் சொல்கிறாரு அதை எப்படி பார்க்குறது நம்ம அதே தான் இனி ரொம்ப ஓவராக தொல்லைங்கன்னா நான் ரெட்டை முடிக்க முடிக்கப்படுவேன் ஜாக்கிரதை அப்படிங்குற அவர் வேற ஒன்றும் இல்லை சசிகலாவை அவங்க ஆதரிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஆக சசிகலாவில் வந்து அவங்களுடைய ஆசிர்வாதத்தோடும் அவங்களுடைய வாழ்த்துக்களோடும் அவங்களுடைய பின்னணியோடும் சசிகலா வெளியே வர்றாங்க முதல்வர் வேட்பாளர் இன்னைக்கு அதிமுக ஓபிஎஸ்இபிஎஸ்ஆர் சார் இலைக்கு கையெழுத்து போடுற உரிமை ஓபிஎஸ் இபிஎஸ் கிட்ட இருக்குது அதை எப்படி அவங்க விட்டு தருவாங்க சசிகலாவுக்கு போக முடியாதுன்னு சொல்லுவாங்களா முடியாதுன்னு சொல்லிட்டாக்கா அந்த ஹெட் கவார்டர் சும்மா இருக்குமா டாக்டர் காந்தராஜ் சார் அவருடைய சொத்தை எனக்கு எழுதிருவார் இப்படி என்ன ஊர் கோடி வந்து ஓதைச்சாக்கா நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் வேறு என்ன பண்ண முடியும் அதே ரொம்ப சுலபம் சார் இப்போ நீங்கள் என் பிள்ளையா இருந்தீங்கன்னு வச்சுக்கீங்க என்னை பிடிச்சி சா சாத்து சாத்தீங்கன்னா நான் போட்டு போகிறேன் இன்னைக்கு பல இடங்கள்ல தான் நடந்துகிட்டு இருக்குது சொத்தை எழுதி கொடுக்குறது பெரிய விஷயம் என் பேரில் இருக்குதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை சார் பத்திரத்தை பிடிக்க வச்சுக்கிட்டு உதப்பண்டாங்கன்னாக்கோங்க எழுதி கொடு ஏன் புலப்பை காப்பாற்றணுங்க டெல்லியிலேருந்து வரும் சசிகலாவுக்கு இப்படி எல்லாம் சீன்ஸ் போடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டு வர்றாங்க நிதிஷ்குமாருக்கு அப்படிதாங்க பண்ணாங்க நீங்கள் பீகார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அவங்க ஒரே படம் ஒன்றே தான் எம்ஜிஆர் படம் ரஜினிகாந்த் படம் மாதிரி படம் ஒன்று தான் ஹீரோயின் மாறும் பாட்டு மாறும் வேறு மற்றபடி கதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கதையாக தான் அதே மாதிரி தான் பிஜேபி ஒரே கதையை தான் வச்சுருக்காங்க எப்படி நிதிஷ்குமாருக்கு வந்து முதலமைச்சர் பதவி கொடுத்துட்டு ஒரு ஒரு டேம் விட்டுட்டு அடுத்த டேமில் காலாவதி ஆக்கினாங்கல்ல அதே தான் இப்போ வந்து பழனிசாமி இவ்வளோ நாள் வச்சுருக்காங்க காலாவதி ஆக்கிடுவாங்க இறக்கிடுவாங்க அல்லது அடுத்த சசிகலா தலைமையில் கொண்டு வருவாங்க ஏன்னா பழனிச்சாமியை முன்னிலைப்படுத்தி கொண்டுட்டு போனாக்கா மக்கள் மத்தியில் என்ன ஆகும் தெரியும் ஏற்கனவே ஒரு கூட்டங்களில் வந்து சேர்ற கூட்டத்தை விட வந்து வெளியேற கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கு சாரி சாரியா சாரியா விட போறது நான்கு வருடம் இந்த ஆட்சியை இருக்குது ஒரு சாமானியர் முதல்வராக இருக்காருன்னு ஒரு பேர் இருக்குன்றாங்க அதே போல நேற்றுக்கு கூட பாருங்க நூத்தி பத்து விதியின் கீழே விவசாய கடனை ரத்து பண்ணிட்டாரு இதெல்லாம் பெரிய அளவுக்கு கிராமப்புற மக்கள் மீது ஒரு தாக்கத்தை எடப்பாடி மீது ஏற்படுத்தி ஏற்படுத்தி ஏற்படுத்தலாம் ஏற்படுத்தலாம் இப்போ பஸ் டிக்கெட் எல்லாம் குறைக்கலாம் பால் விலையை குறைக்கலாம் தங்கம் விலையை குறைக்கலாம் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரும்போது தபால் காடு வேலையெல்லாம் குறைப்பா அப்புறம் அப்புறம் சொன்னாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான நம்ம பண்ண மாதிரி ஆயிரம் வாக்குறுதி கீழே கொடுக்குறாரு அப்புறம் கேஸ் போட்டு உட்காந்துருக்காரு ஹைகோர்ட்ல வந்து விவசாய கடன் ரத்து பண்ண முடியும் இதை கொடுத்துட்டாங்கன்னா அது நூத்தி பத்து விதியின் கீழவர் போட்டார்னாச்சா அந்த கேஸ் வழக்குகளை நான் வாபஸ் பெற்று விட்டேன்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஜல்லிக்கட்டு வாபஸ் வாங்கிட்டேன்னு சொல்றாரு அதையும் இந்த விவசாய கடனில் சொல்லல நூத்தி பத்து கீழ ஏன் படிக்கிறாங்க அந்த விவசாய கடனுக்காக நாங்கள் போட்ட வாழ்க்கையை வாபஸ் போட்டு திரும்ப பெறுகிறோம் அந்த க மக்களுக்கு கொடுப்போம்னு நூத்தி பத்து நேராவே சொல்லிருக்கீங்களா ஏன் நூத்தி பத்து விதியின் கீழ ஸ்பெஷலா ஏன் சொல்றீங்க சரி அது அப்பவே தெரியுது இல்ல நீங்க செய்ய போறதில்லைங்கிறதுக்காதான் அர்த்தம் நூத்தி பத்து விதியின் கீழ ஜெயலலிதா ஒரு நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொன்னா ஒண்ணு நடந்திருக்குதா சொல்லுங்களேன் எந்த ஒரு திட்டத்தையுமே நேரடியாவது சொன்னது இல்லையா எல்லாமே நூத்தி பத்து ஏன்னா நூத்தி பத்து விதியின் கீழே போட்டால்தான் கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்கறத எதிர்கட்சி கேட்க முடியாது இப்போ அவங்க புறம் போயிருக்காங்க அது வேற கேள்வி கேட்க முடியாது அந்த கேள்வி கேட்காத இதில் ஏன் நீ போடுறீங்க நேராக சொல்ல வேண்டிதானே நாங்கள் வித்ரா விட்டோம் நாங்கள் திரும்ப பெற்று விட்டோம் விவசாய கடை கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லலை தமிழ்நாடு முழுக்க சசிகலாவுக்காக ஆதரவு போஸ்டர்கள் அதிமுக சார்பில் அடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன தொடர்ந்து இன்னைக்கு காலையில் கூட சென்னையில் கூட போஸ்டர் அடித்து விட்டுருக்காங்க அது முதல்வர் வீட்டுக்கு முன்னாடியே போஸ்டர் அடி அடித்து ஓட்டிருக்காங்க இது வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக போஸ்டர்கள் ஒரு புறம் அதிமுகவின்னு நீக்கிட்டே இருக்காங்களே அது ஒரு காட்சிகளும் நடந்துட்டுருக்குல்ல அது நீக்கிக்கிட்டே இருந்தாக்கா கட்சியெல்லாம் பழனிசாமி ஒருத்தர் தான் அங்கே இருப்பார் எல்லாத்தையும் நீக்க வேண்டியது தான் அதெல்லாம் எங்கே சீப்பா ஒழித்து வச்சுக்கிட்டா கல்யாணம் நின்று போகிற கதையாக போஸ்ட் நடிகர் பிடிச்சி உள்ள தெரியலாங்க என்னங்க பண்ண முடியும் கலைஞர் அதுதான் அங்கே பண்ணார் உலகம் வாலிபன் படம் வெளியே வரும்போது எம்ஜிஆருடைய செல்வாக்கு அபரிமிதமாக இருந்தது அது என்ன பண்ணார் திடீர்னு ஒரு ரூல் போட்டார் போஸ்டர் ஒட்டுனாக்கா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் கட்டணும்னு புது ரூல் போட்டார் எம்ஜிஆர் போஸ்டே அடிக்கல உலகம் சுற்று வாலிபு போஸ்டே அடிக்கல தினமணியில் தினமணி பத்திரிக்கை தினத்தந்தியில் கொடுக்கல நம்பர் ஒன் பத்திரிக்கையா அந்த தினத்தந்தியில கூட விளம்பரம் கொடுக்கல தினமணியில் ஒரு கால் பக்கம் விளம்பரம் உலகம் சுற்று வாலிபான் அந்த இது போயிடுச்சு படம் ஆதரவு இருந்ததுன்னா நீங்க போஸ்ட் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க எதுவுமே தேவையில்லை அதிமுக தொண்டர்கள் இப்ப யார் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த கூட்டம் வந்து இப்போ இவங்க பண்ணியிருக்கிற கூத்தில் இது இப்போ நம்மெல்லாம் பேசுகிற வி விவகாரத்தில் என்ன ஆகுதுன்னா எ எதிர்பாராத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு விளம்பரத்தை நம்ம கொடுத்துட்டு வரோம் கொடுத்துட்டு வரும்போது அவங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கூட்டம் வரும் யாராக சொல்கிறாங்களாம் இப்போ ஆட்டோ சங்கர் வந்து ஜெயிலேருந்து கூட்டம் வந்தாங்க நான் ஜிஹெச்சில் ஒர்க் இருக்கேன் எங்கள் டிபார்ட்மெண்ட் வழியாக தான் வரணும் பெரிய ப பயங்கரமான கூட்டம் நிற்கிது ஆயிரக்கணக்கில் நிற்கிறாங்க நான் யாரை லீட்ரு வர்றாங்க போட்டிருக்கு யார் வர்றாங்க சங்கர் வர்றாங்க கூட்டம் அப்பேற்பட்ட கூட்டம் அது மாதிரி தான் இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ பெ பெரிய விளம்பரம் கொடுக்க கொடுக்க பார்க்கணுங்கிற ஆர்வம் என்ன நானே போய் நிற்பேன் அந்த கிரௌண்ட் என்னடா சசிகலா வர்றாங்களே எப்படி வர்றாங்க பார்க்கலாம் அந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் சேர்த்துக்கிட்டு வர்றீங்க ஆக ஜெருசலேமுக்கு உள்ள நுழைஞ்சதுக்கு ஏற்பட்ட பரபரப்புல ரோமாபுரி சாம்ராஜ்யமே ஆடிச்சுன்னுவாங்களே அந்த மாதிரி அந்த வரலாற்று அளவுக்கு இந்த இது சசிகலாவுடைய சென்னை விஜயம் வந்து ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டு அது அதிமுக அதிமுக பொறுத்தவரில் போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது அதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சென்னை வந்த பிறகு சசிகலா என்ன மாதிரி முடிவுகளை எடுக்கப் போகிறார் அதிமுக தலைமை அலுவலகம் போவார் வாய்ப்பு இருக்கா அது பிஜேபி அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க இவங்க போகலான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதுலேயும் ஒரு ஷோ இருக்கும் அன்னைக்கு வந்து ரோடே மூடிடுவாங்க லைட்ஸ் ரோடெல்லாம் மூடி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாத்துலேயும் மூடி மேலே எல்லாம் பிளேனில் வந்து இறங்க முடியாது மாதிரி ஆகாதெல்லாம் ஒரு கூரை எல்லாம் போட்டு மூடி எல்லாம் பண்ணி அப்புறம் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் கன்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருந்தால் கூட செய்வாங்க அதான் பண்ணிவிட்டு இல்லை பிஜேபி சசிகலா பக்கம் இருக்குன்றீங்களா இல்லை சிபிஎஸ் தரப்பு இன்னைக்கு இருக்கிற அதிமுக பக்கம் சசிகலாவை தாங்க அவங்க முன்னேற்ற முன்னிலைப்படுத்துவாங்க முன்னிலைப்படுத்துவாங்க வெளியே வரும்போது அவங்களுக்கு அந்த கட்டாய இதெல்லாம் சொல்லி தாங்க விட்டுருப்பாங்க சரி பல விஷயங்களும் அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க நான் திருப்பி திருப்பி பத்து பல முறை சொல்லியிருக்கேன் தினகரன் தனி விமானத்தில் டெல்லிக்கு போய் வந்த பிறகு அமைதியாக இருக்கிறார் வாயுவே தரக்கலை பேசாமல் இருக்கும் எல்லாம் சொல்லியிருப்பாங்க என்னென்னலாம் பண்ணலான்னு அது பிரகாரம் ஸ்டெப் பை ஸ்டெப் சீன் பை சீன் பை சீன் பை சீன் பார்த்துக்கிட்டே இருக்குது மொதல் இது ரெண்டாவது சீன்ல இது மூணாவது சீனில் இது நாலாவது சீன் இது இது அஞ்சாவது சீனில் கிளைமேக்ஸு ஆறாவது சீனில் சுபம் அப்படி வருது சினிமாக்காரருக்கு தான் இவங்கெல்லாம் அந்த திரைக்கதை எழுதியிருக்காங்க திரைக்கதை எழுதுனது பிஜேபி திமுக என்ற தீய சக்தியை அழிக்க எல்லோரும் ஒன்றிணைவோம் வாருங்கள்ன்ற டி சரி இந்த புள்ளியில தான் இணைய போறாங்களா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு தே திமுக வந்து க பொதுமக்கள் கூடுற கூட்டம் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்காகவே வருது அங்கேயும் கான்ட்ராக்டர் வச்சு தான் பேசுவாங்கங்கிறது இருக்குதுங்கிறது உண்மை அப்படி இருந்தாலும் நான் இப்போ என்ன நான் வந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க நான் கான்ட்ராக்டர் வச்சு கூட்டத்தை சேர்த்தனா கூட ஜனங்கள் வந்து எப்படிங்க இருப்பாங்க எனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கணும்ல அந்த செல்வாக்குனுடைய அளவை நம்மளால் மதிப்பிட முடியும் அவன் எப்படி வர்றான் பெண்கள் மக்கள் வந்து கொ குறைகளை சொல்கிறாங்க சொ சொல்லி கொடுக்குறாங்க மனுவை கொடுக்குறாங்க அதை படத்தில் காட்டுறாங்க செட்டப்பாக கூட இருக்கலாம் ரஷ்யாவில் அது ரொம்ப சாதாரணமாக நடந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி போது வெளிநாட்டு இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இரும்பு திரை மக்களை அடக்குமுறையில் வச்சுருக்காங்கலாம் ரஷ்யா அமெரிக்கா வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்போ ஸ்டாலின் என்ன பண்ணார்ன்னா அது அந்த ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலின் சொல்லுவேன் அவர் என்ன பண்ணார்னா ஒரு கூட்டத்தில் போயிட்டே இருந்தாங்க தட ஒரு ஆள் குறுக்க வருவாங்க வந்த உடனே அந்த வண்டி அப்படியே நின்றுடும் அந்த த அந்த வெளிநாட்டு தலைவர் வண்டி நின்றுடும் எங்கள் ஆட்சியில் வந்து நாங்கள் இதெல்லாம் அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்வாங்க அது போகும்போது என்ன ஒன்றா நீங்கள் அந்த அவன் எதிர்ப்பான மனத்தில் வச்சுக்கிட்டு இருந்த அந்த வெளிநாட்டு தலைவர் ஓ மக்கள்லாம் இவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்காங்களா இதுக்காக அங்கங்கே ஆளை செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க மீ மீட்டிங்கில் எல்லாம் பேச மாதிரி அதே டெக்னிக் தான் இப்போ இங்கே நம்ம யூஸ் இருக்கிறோம் இப்போ இது வந்து இப்போ அது மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து கொடுக்கறது கூட ஒரு செட்டப்பாக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கிட்ட கொடுக்குற மனுக்களுக்கு உடனே பழனிசாமி நடவடிக்கை எடுக்கிறாரு அந்த பொண்ணுக்கு வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது இவரையும் அவதி உதியா போறாரு பயப்படுறாரு விவசாய கடன்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்தவளும் தள்ளுமுடி செய்வோம் கவேசம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் நூத்தி பத்தாவதுலயா போறாரு ஆக ஸ்டாலின் சொல்றார் பழனிசாமி செய்கிறார் ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறான் ஸ்டாலின் சொல்றார் பழனிசாமி செய்கிறார் அப்படித்தான் போயிட்டு இருக்குது இதை எப்படி எடுக்கிறீங்க இப்ப பழனிசாமி திமுக பக்கம் போயிருக்காருன்னு இதை சசிகலாவுனுடைய வருகை நிகழ்ச்சி நிரல் அந்த அஜெண்டா எல்லாமே வந்து பிஜேபியால் முன்பாகவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அது பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சீன் பை சீன் பை சிங்னா அரங்கேற்றிக்கிட்டு வர்றாங்க சென்னை விஜய் வந்து ஒரு பெரிய பரபரப்பையும் ஒரு எக்கச்சக்கமான விளம்பரத்தையும் அவருக்கு கொடுக்கும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் அந்த அந்த பரபரப்பை உருவாக்கிட்டதுக்கு பிறகு அந்த டெம்போ குறையாமல் எலெக்ஷன் வரல ஓட்டிகிட்டு போவாங்க அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிகழ்ச்சி நிறம் சரி இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காட்சிகள்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு பயணிக்கும் எலெக்ஷன் வரையில் எலெக்ஷன் வரை தேர்தல் வரையிலும் நடக்கும் ஓகே இது இப்போ கிரியேட் பண்ணியிருக்கிறது தேர்தல் வரல நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை நானா எட்டாம் தேதி ஒரு பெரிய ரகலையெல்லாம் எதிர்பார்க்கலாம் அதை ஒரு மறக்க முடியாத அளவுக்கான ர கலவரங்கள் எல்லாம் கூட செட்டப் பண்ணுறது வரும் ஆமாம் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படி வரும்போது அதை பத்தியே பேசிக்கிட்டு இருப்போம் அது இன்னும் ரெண்டு மாதத்துல எலெக்ஷன் ஒருத்தது மே மாதம் இருபதாம் வேணுமோ தேர்தல் நடக்க போகுதுங்கிறாங்க அந்த மூணு மாதத்துக்கு இந்த டெம்போ நிறுத்திற மாதிரி பண்ணுவாங்க நிறுத்திற மாதிரி பண்ணிட்டாங்க சசிகலாவை ஒரு பெரிய தியாக தலைவியா இப்போ அதை தியாக தலைவிங்கிறத அதை தியாக தலைவியாகவே உருவாக்கிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு வரும்போது இந்த இந்த அபலை பண்ணி பாருங்கள் இந்த அபல பண்ணி பாருங்கள்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன் நடத்துறதுக்கு வருவாங்க அப்போ வந்து எதிர்கட்சிகள்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணிக்கணும் இப்போவே அவங்க தயாராக இருக்கணும் சரி அவ்வளோதான் அடுத்து தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரையில் இந்த சசிகலாவை நோக்கி தான் பயணம் இருக்குன்னு சொல்றீங்க சரியா போலரைசேஷன் சரி ஸ்டாலின் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் அவ்வளோதான் போலரைசேஷன் முதல் முதல்வர் வேட்பாளர் யார் அதிமுகவில் கடை அது வந்து பழனிசாமி வந்து வெள்ளாள கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர் சசிகலா வந்து முக்குளத்த இனம் சேர்ந்தவர் ரெண்டு பேருமே ரெண்டு பெரிய இனத்தை சேர்ந்தவர்கள் சசிகலா வேண்டாம்னாக்கா முக்குளத்தோர் அடிபடும் பழனிசாமி வேண்டான்னாக்கா வெள்ளாள கவுண்டர்கள் அடிபடும் இது ரெண்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி தான் பண்ணும் பழனிசாமியை எடுத்து விட்டு செங்கோட்டையினை கொண்டு வரலாம் அதே ஜ அதே இனம் பக்கத்து ஊர் எடப்பாடி எடப்பாடியிலேருந்து ஐம்பதுவாத கோபி ஒரே இனம் ஒரே கவுண்டர் இனம் ஐ மீன் செங்கோட்டையினை மேலே கொண்டு வந்து பழனிச்சாமி உரங்கிட்டாங்க ஏன்னா பழனிசாமி மறுபடியும் உட்கார வைக்க மாட்டாங்க ஏன்னா இப்போவே வந்து சிறப்படுத்திக்கிட்டு இருக்காரு தடவை உட்கார வைச்சாக்க நல்லா செட்டப் ஆகிடும் அந்த அதிகாரிகள் பூரா பழனிசாமி பக்கம் தான் நிற்பாங்க ஆக அதை உடைக்கணும் அதிகார வர்க்கம் வந்து கிட்ட இருக்கிற ஆதரவு அதிகார வர்க்கத்தை முதல்ல உடைக்கணும் முதல் ஒரு வேட்பாளரே இப்போ மாறதான் போகிறாங்க மாறுவாங்க பழனிசாமி இல்லை அதை நீங்கள் எழுதி வச்சுங்க பழனிசாமி கிடையாது இஸ் ரேஸ் ஆர் நம்பர்டு எலெக்ஷனோடு அவர் கதை ஓவராகிடும் சொல்லிவிடுவாங்க அவருக்கே தெரியும் சரிப்பா அப்படின்ட்டாங்க சரிங்க நான் இவ்வளோ நாள் நிஜமாக நீங்கள் சொன்னதுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தோளில் இருக்கிற காக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் கிளம்பிடுவார் அவ்வளோதான் அவர் கதை ஓவர் அவருடைய டேஸார் நம்பர் அவ்வளோதான் முதல் ஒரு வேட்பாளர் இதில் இருக்கும் சி வி சண்முகம் இவ்வளோ பெருசாலாம் பண்ணிகிட்ருக்காரு வன்னியருங்கிற காரணத்தினால வன்னியர்களுடைய ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத தலைவராக நான் பார்க்கறது வந்து எங்கள் சேலத்தை சேர்ந்த செம்மலை செம்மலை வந்து பெரிய வன்னியர் தலைவர் அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா சி வி சண்முகம் கலையாடுவார் ஸோ இன்றைக்கி லைம்லைட்டில் இருக்கிற விளம்பரத்தில் பிரபலத்தில் இருக்கிற இவங்க எல்லாருமே அவர்களுடைய நாட்கள் என்ன சசிகலா வருகையை பெரிய ஐப்பை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப நடக்கிறதெல்லாம் நாடகம் இந்த நாடகத்துக்கு கதை திரைக்கதை வசனம் எல்லாம் டெல்லி பாஜக அங்கதான்ஸ் அதிமுகவின் ஹெட் குவாட்டர்ஸ் சொல்றீங்க இதெல்லாம் உண்மையானது அடுத்தடுத்த நாட்கள்ல தெரிய வரும் நமக்கு பார்ப்போம் இவ்வளவோ வந்து தேர்தல் நேர்மையா நடக்குங்கிற நம்பிக்கையில பேசுறோம் வேற ஒன்றும் இல்லை அது நடந்து நன்றி டாக்டர் காந்தராஜ் சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு கொடிபறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்